ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்க நேரம் ஒரு போட் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த போட்டில் போய் என்னென்னலாம் மீன் இருக்குது, நம்ம என்ன மீன் வாங்க போகிறோம் அப்படின்னு வாங்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் மீனுங்க இருக்கு. ஆனால் நம்ம இப்போ ஃப்ரைக்காக ஒரு பெரிய மீன் தான் வாங்க வந்திருக்கோம். பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய மீன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மீனை நாங்கள் விலை பேசி வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் கோரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ப்ளூகில்னு. இப்போ இந்த மீனை எப்படியும் வெயிட் போட்டால் ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஆனால் இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வாங்க நம்ம இங்கேயே இதை க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுற மாதிரி அழகாக நம்ம பீசஸ் போட்டு வாங்கியாச்சு. இப்போ இந்த மீனுக்கு எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்றத வாங்க நான் வீட்டில் போய் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதை க்ளீன் பண்ணும்போது நம்மளே பார்த்தோம், நடுமுள்ளு மட்டும்தான் இருந்தது, சைடில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த மீனை நம்பி வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் வறுவலுக்காக நம்ம ஒரு 1.5 கட்டி பூண்டை தோல் உரிச்சு எடுத்திருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸில் நம்ம பெப்பர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு, அதோட நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம், அதனால 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சாச்சு. அரைச்ச மசாலாவை எல்லா மீன்லேயும் நல்லா தடவி மீனில் மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் இந்த மீனை வெளியில் வச்சிடலாம். இப்போ இந்த கோரா ஃபிஷ் ஃப்ரைக்கு இப்போ நாங்கள் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னும் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதுக்கான டேஸ்டோட அருமையாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீன் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மசாலா நல்லா மீனில் இறங்கியிருக்கிறது தெரியும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம மசாலாவில் கலந்து வச்சுருக்கிற மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை அதிகமாக வச்சிங்கன்னா மீனோட தோல் சீக்கிரமே கருகிடும். அதனால் நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சே நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோரா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம ஆசையாக ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.